கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலம் அநேக சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிக பாவம். ஸோ இந்த ஒரு வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யோவான் 19:11 இந்த ஒரு வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது, ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஸோ அதிக பாவம் இல்லைங்களா? ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே பிலாத்து வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட பேசின ஒரு காரியம், அரெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைங்களா? ஸோ அரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போது அவர் சொல்லுவார், உம்மை தண்டிக்கிறதுக்கும் உம்மை விடுதலை பண்ணுறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் பேசுவார். ஸோ அப்போ தான் நம்ம ஆண்டவர் அங்கே கொடுத்த ஒரு ரிப்ளை, பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வராமல் உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னா என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். ஸோ அப்போ தான் சொல்கிறார், என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. ஸோ இந்த வசனத்தை நாம் படிக்கும் போதே தெரியும் அந்த பர்சன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒப்பு கொடுத்தவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, யூதாஸ் காரியத்து இல்லைங்களா? ஸோ யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய அந்த அழைப்பை, அந்த ஒரு மேன்மையை அவர் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அதை இழந்துட்டார். ஸோ அந்த அப்போஸ்தலர் அப்படின்ற ஒரு பட்டியலிருந்து அவர் இடம் பெறலை இல்லைங்களா? இந்த ஒரு வசனத்தில் இன்னொருத்தரையும் நம்ம என்ன பண்ணலன்னா கம்பேர் பண்ணலாம். ஒப்பு கொடுத்த விஷயம் என்னென்னா, யூதாஸ் காரியத்து ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி இங்கே இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இவர் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவரை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் வேத வசனம் சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா, பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஸோ இந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், இவர் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. இது நிமித்தமாக ஒட்டுமொத்த தேசமாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தண்டனைக்குள்ளே அவங்க போனாங்க. எப்போ போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிபி 73 1948 வரைக்கும் இவர்கள் ஒரு தேசம் இல்லாமல் இந்த உலகெங்கும் அவர்கள் சிதறி அகதிகளாக என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1875 அந்த ஒரு தண்டனையினுடைய காலப்பகுதிக்குள்ளே அவங்க போனாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தின் நிமித்தமாக. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய அழைப்பை அவங்க இழந்துட்டாங்க. தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜனங்கள். இது நிமித்தமாக என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் அழைப்பையே அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா இந்த பரலோகத்தினுடைய அழைப்பு முத முதல்ல யாருக்கு தான் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள், இவர்கள் வாய்ப்பை இழந்து விட்டார்கள். ஸோ இப்போ இங்கே பர்டிகுலராக நாம் பார்க்கும்போது, இந்த பாடத்தில் என்னென்னு பார்க்கும்போது, இவர் தேவனுடைய குமாரன். ஸோ வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகர் இவரை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படி விட்னஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த 100 அதிபதி கூட சொல்லுவார், இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் தான். வேணா வசனம் படிக்கலாம் பாருங்கள், Matthew 27:54. 100 அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பார்த்தீங்களா? ஸோ அடுத்து என்ன விட்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ரியல் தூதன் வந்து இங்கே மரியாள் கிட்ட பண்ணக்கூடிய ஒரு விட்னஸ், Luke 1:32. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். பார்த்தீங்களா? ஸோ இங்கே கேப்ரியல் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு விட்னஸை அங்கே சொல்லி காமிக்கிறார். அதுக்கப்புறம் யாருடைய விட்னஸ் பார்க்க போகிறோன்னா, பிசாசுகளுடைய விட்னஸ், Mark 3:11. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து,
நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. பார்த்தீங்களா? ஸோ அடுத்ததான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அவரும் சாட்சியாக அங்கே சொல்லியிருக்காரு. அதையும் படிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 26:63-64 படிக்கலாம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதுக்கு நம்ம ஆண்டவர் சொன்ன பதில், அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் இங்கே சொல்கிறார் இல்லைங்களா. அவரும் விட்னஸ் பண்ணிட்டார், நான் பிதாவாகிய தேவனுடைய குமாரன். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல். அடுத்து யார் சொல்லணும்? நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன சொல்லியிருக்காருனா, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார். அதையும் படிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஸோ வேதத்தில் அநேக சாட்சிகள் இருக்குது இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் நம்முடைய ஆண்டவரை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் தேவன், இவர் தான் பிதாவாகிய தேவன், இவர் தான் பூமிக்கு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக வந்தார், உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவராக போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இல்லாத கட்டுக்கதைகளை என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நம்பிட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போ உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவிய தேவனுடைய வல்லமை அப்படின்ற ஒரு சத்தியம் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் எதுக்குள்ளே போவோம்னா நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போவோம், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். படிக்கலாம். யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவினாக உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ இங்கே ரெண்டு பேரை தனித்தனியாக காமிச்சாச்சு இல்லைங்களா. அப்போ ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணணும்னா நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நித்திய ஜீவன், தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழணும். சத்தியத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் போவோம். அது இல்லாமல் அந்த ஒருத்தரையே மூணாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒருத்தர் தான் பிதாவாகிய தேவன், அவர் தான் குமாரன், அவர் தான் ஆவியானவர்னு சொன்னீங்கன்னா, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் இல்லை என்று அவங்க மறுதளித்தாங்க இல்லையா, அது நிமித்தமாக அவங்க ஒரு தண்டனுடைய காலப்பகுதியில் அவங்க போனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம், இவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுதளித்தாங்கன்னா அவர்களும் தண்டனைக்குள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வசனம் ஆதாரமாக இருக்குது. 1 யோவான் 2:22 படிக்கலாம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து. பார்த்தீங்களா? ஸோ இங்கே குமாரனையும் பிதாவையும் மறுதளித்தாலே அவங்க யாருன்னு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து. அப்போ இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு அழிவு இருக்குதுன்றத நாம் இன்னொரு வசனத்திலையும் நம்ம படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:8 நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும் அப்படின்னா பிதாவையும் அறியணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி ரெண்டு பேரையும் நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே போவோம் அப்படின்ற ஒரு எச்சரிப்பான ஒரு காரியத்தை இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.